ப்ரோ ஒரு செட்டிங், ஒரே ஒரு செட்டிங். இந்த செட்டிங் மூலமா என்னோட சேனல் வியூஸ் வந்து இன்கிரீஸ் பண்ண முடியுமா? ஒரு மருந்து, ஒரே மருந்து, அதுல என்னோட எல்லா வியாதியும் குணமாகும். ஒரு செட்டிங், ஒரே நாள்ல இந்த ஹார்ட் வர்க் போறது, உழைக்காம உழைக்காம ஸ்மார்ட் வர்க் போறது, உடம்பு உழைக்காம இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் முடியாது. சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு யூடியூப்ல இருக்க செம்ம சூப்பரான செட்டிங் வந்து பாக்க போறோம். சோ இந்த செட்டிங்கை நீங்க பண்றது மூலமா உங்களோட வியூஸ் இன்கிரீஸ் பண்றதுக்கு ஓரளவு பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அதை பத்தி வந்து பாக்க போறோம். சோ ஓகே गाइस, உங்கள பல பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த क्वेश्चन இருக்கும், ப்ரோ என்னோட வியூஸ் இன்கிரீஸ் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கா, செட்டிங்ஸ் இருக்கா அப்படிங்கற பல கேள்விகள் வந்துட்டே இருக்கும். சோ இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான செட்டிங் தான் வந்து பாக்க போறோம். சோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொரு டிஸ்க்ளைமர் சொல்லிறேன். சோ ஆப்ஷன் நீங்க எனேபிள் பண்றது மூலமா 100% உங்களுக்கு வந்து வியூஸ் எல்லாமே வந்துரும், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் இன்கிரீஸ் ஆயிரும், சேனல் வேற லெவல்ல growth ஆயிரும் அப்படின்றதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது. பட் இருந்தாலும் இந்த செட்டிங்ஸ் வந்து எனேபிளா இருக்கான்றது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. சோ இந்த செட்டிங்ஸை நம்ம எங்க பார்க்கணும் அப்படின்னா, நீங்க உங்க வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவீங்க இல்லையா, நார்மலா உங்க சேனல்ல வந்து அப்லோட் ஆப்ஷன் இருக்கும், அந்த அப்லோட வந்து செலக்ட் பண்ணுவீங்க. செலக்ட் பண்ணோன்னே வீடியோ வந்து அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். சோ அப்லோட் ஆகும்போது கீழே பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய செக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. சோ அந்த செக்ஷன்ஸ்ல கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா மோர் ஆப்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதாவது நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா கீழே மோர் ஆப்ஷன் இருக்கும். அந்த மோர் ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு லைசன்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்மெண்ட் வந்து வரும். ஸோ அந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும், பப்ளிஷ் டு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீட் அண்ட் நோட்டிஃபை சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்ற வந்து ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து டிஃபால்ட்டாக டிக்கில் தான் வந்திருக்கும். ஸோ நீங்கள் இதை தெரியாதனமாக டிக்கை வந்து எடுத்து விட்டீங்க, இல்லை நீங்கள் இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வீடியோஸோடைய அந்த நோட்டிஃபிகேஷனும் உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்கிட்ட போகவும் போகாது, உங்கள் வீடியோஸ் வந்து ப்ரௌஸ் ஃபீச்சர்ஸ்லையும் வந்து காட்டவே காட்டாது உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து எனேபிளில் தான் இருக்கணும், எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் அன்டிக் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆடியன்ஸுக்கு உங்கள் வீடியோஸ் வந்து கரெக்டாக போய் சேராது ஆப்வியஸாக. அப்போ நீங்கள் என்ன தான் நல்ல கண்டென்ட் கொடுத்தாலுமே அது போய் ரீச் ஆகுது, வியூஸும் வந்து ஏறாது, சேனலும் வந்து க்ரோ ஆகுது. ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் எப்பயுமே வந்து டிக்கில் இருக்கா அப்படின்றத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக வந்துருக்குன்னு நினைக்கிறேன். இது மேபி உங்களுக்கு புது தகவலாக வந்திருக்கலாம். மறக்காம இந்த வீடியோ எல்லா நம்பருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க. மீண்டும் இதே மாதிரி வித்தியாசமான வீடியோவில் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.